கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:13-14 வசனம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரசித்தி பெற்ற ஒரு பிடில் வித்வான் ஒரு மாபெரும் கச்சேரி விழாவில் பிடில் இசையை மீட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று அந்த பிடிலின் 3 கம்பிகள் ஒன்றின் பின் ஒன்றாக அறுந்து போய்விட்டது. ஆனால் அந்த பிடில் வித்வான் சோர்ந்து போய்விடவில்லை. தன் திறமையெல்லாம் ஒன்று கூட்டி மீதமுள்ள ஒரே கம்பியால் மிக அருமையாக, மிக நேர்த்தியாக வாசித்து முடித்தார். ஆம், திறமை மிக்க வித்வானுக்கு ஒரு கம்பி போதுமானது. ஒரு இடத்தில் அக்கினியை பற்றி வைக்க ஒரு தீக்குச்சியே போதும். கர்த்தர் ஒரு தேசத்தில் எழுப்புதலை அனுப்ப அங்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் ஒரு ஜப வீரனே போதும். கோலியாத்தை விழுத்த 1000 கற்கள் அல்ல, தாவிதின் கவனில் ஒரு கல்லே போதுமாயிருந்தது. 5000 பேரை போஷிக்க மனம் வந்து கொடுக்க முன்வந்த ஒரு சிறுவனின் தியாக இருதயமே போதுமாயிருந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. உங்கள் உள்ளத்தையும் கல்வாரி அன்பு நிரப்ப இடம் கொடுங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை துதியுங்கள். உங்களை முற்றிலும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தர் உங்க மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உலகம் உங்களோடு ஒத்துழைக்கும். உலகத்தையும் உங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் தாளந்துகளை கண்டுபிடியுங்கள். முற்றிலும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை உமக்கென்று தெரிந்து கொள்ளும். உம்முடைய கல்வாரி அன்பினால் எங்கள் இருதயம் நிரப்பப்பட்டு நாங்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பழையவைகளை கலைத்து போட்டு லக்கை நோக்கி தொடரும் கிருபையை தாரும், ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.